தீபாவளி பண்டிகையொட்டி காசிமேடு கடற்கரையில் குளிக்கச் சென்ற நான்கு சிறுவர்கள் உட்பட ஐந்து பேர் மாயமாகி உள்ளனர். இதில் ஒருவர் சடலம் கரை ஒதுங்கிய நிலையில் மாயமான நான்கு சிறுவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை முதன்மை செய்தியாளர் அன்சரலியிடம் கேட்டு பெறுவோம். அன்சரலி, நான்கு சிறுவர்கள் மாயமாகி இருக்கக்கூடிய தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது வரை தேடும் பணியானது எந்த அளவிற்கு இருக்கிறது? தேவேந்திரன், தற்பொழுது மாயமான நான்கு சிறுவர்களையும் தேடும் பணியில் தீயணைப்பு படை வீரர்களும் பேரிடர் மீட்புக் குழு வீரர்களும் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். மாயமான நான்கு பேரில் இரண்டு பேர் சிறுவர்கள், இரண்டு சிறுமிகள், எல்லோருமே 13 வயது மற்றும் 14-17 வயதுக்கு உட்பட்டவர்கள். குறிப்பாக இந்த ஐந்து பேரும் காசிமேடு செரியன் நகர் பகுதியில் தீபாவளியை ஒட்டி அடுத்தடுத்த வீடுகளைச் சென்ற மூன்று குடும்பத்தினர் கடலில் குளிக்க சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது ராட்சத அலையில் சிக்கி ஐந்து பேரும் கடலில் இழுத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். அருகில் இருந்த மீனவர்கள் சென்று அருள்ராஜ் என்பவரை மட்டும் மீட்டு வந்திருக்கிறார்கள். மீட்டு வந்தவுடன் அவரை அரசு மருத்துவமனை கொண்டு சென்றிருக்கிறார்கள். அங்கே சிகிச்சை பலனின்றி அருள்ராஜ் இறந்துவிட்டார். இதனை அடுத்து மாயமான நான்கு பேரையும் தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் தேடும் பணியில் சற்று தொய்வு ஏற்பட்டிருந்தாலும் கூட நான்கு பேரை மீட்பதற்காக தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். அலையின் வேகமும் அதிகமாக இருக்கிறது, கடல் சீற்றம் இருக்கிறது என்பதால் தேடும் பணியில் சற்று தொய்வு ஏற்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் வந்திருக்கிறது. இருப்பினும் கூட தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக மெரினா கடற்கரை கடந்த இந்த ஊரடங்கின் சமயத்திலிருந்து தற்போது வரை மக்கள் அனுமதிக்கப்படவில்லை. மெரினாவில் மக்களுக்கு அனுமதி இல்லாத காரணத்தினால் ராயபுரம் மற்றும் காசிமேடு, புதிய வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கடல்களில் குளிக்க அதிகமானோர் வருகிறார்கள் என்பதாலும், இது போன்ற பண்டிகை காலங்களில் மக்கள் கூடுகிறார்கள் என்பதாலும் அங்கே காவல்துறையினரை ரோந்து பணியில் ஈடுபட செய்ய வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மீனவர்கள், தீயணைப்பு படை வீரர்கள், பேரிடர் மீட்புக் குழுவினர் தேடி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் மேலும் யாரும் வரக்கூடாது, அவர்களை தடுத்து நிறுத்த காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் என்கிற கோரிக்கை வலுத்து வருகிறது. தேவேந்திரன், நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.